Hi friends, welcome to Thagaval Maiyam channel. In the video, we will talk about information in Abdina. Already TNPSC the group 4, group 2 examination in call for Panitanga. So on the examination attend Pandanga, the result to come wait Panitripping. Nere pair Adthavasha or good exam to prepare Panitairpinga. So TNPSC la innum neraya vacancies vandu add pannirukanga so adhu enna vacancy koodiya virevila enna madriyana vele vaippugala arippu varapoda abindrada pathina information ah da indha video la paakaporam so government la irukkudiya ella department layume ini TNPSC moolama recruit pannapadum abindra or update already kuduthirundanga so adanalae neraya perku enna abindna ini TNPSC moolama neraya vacancies varadhukku vaippugal irukku abin solittu expect pannirundinga. So, that is why we have two updates. This is an official update. So, this is an official notification. We will see you in the next video. So, what is the complete information in the video? Now, if you are the first time on our channel, subscribe to our channel. So, first update is that we have to call the TNPSC and call the TNPSC. We have to call the amateur KN Nair. மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சிகள் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் TNPSC மூலம்தான் வந்து நிரப்ப நடவடிக்கை அப்படின்றதும் அரசின் வளர்ச்சி திட்ட பணிகளை தடுக்கும் வகையில் செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளின் பதவி பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு லேட்டஸ்டான அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால இனி பார்த்தீங்கன்னா மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சிகள் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுமே TNPSC மூலமா வந்து நிரப்பப்படும் அப்படின்ற ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. இது மூலமா உங்களுக்கு ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஆபீஸ் ஒர்க் இந்த ஒர்க்லாம் நிறையவே இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த துறைகள்லையும் இனி TNPSC மூலமா ரெக்ரூட் பண்ணும்போது வேலை வாய்ப்புகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய அப்டேட் தான், நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNEB-ல இருக்கக்கூடிய வேகன்சியுமே வந்து TNPSC மூலமா தான் ரிக்ரூட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு ஸோ அந்த எக்ஸாம் நடக்காதனால இப்போ அதே சிலபஸ் வருமா வேற சிலபஸ் வருமா எப்போ ரிக்ரூட் பண்ணுவாங்க இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டே இருக்கும். ஸோ அதை பற்றின அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா August 30 ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. என்னன்னா களப்பிரிவில் 10,200 பேருக்கு வேலை அரசிடம் வந்து அனுமதி கோரும் மின்வாரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழியர்களின் பணிச்சுமையை குறைக்க மின்வாரியம் மின்கம்பம் நடுதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளும் களப்பிரிவில் 10,200 பேரை தேர்வு செய்ய தமிழக அரசுகிட்ட அனுமதி கேட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. தமிழக மின்வாரியத்தில் உதவி பொறியாளர்கள் கள உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 54,000 அதிகமான காலி பணியிடங்கள் இருக்குது. இதனால் ஸோ இதனால் வந்து ஒருவரே வந்து 2-3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வேலைகளை ஒருத்தரே வந்து பார்த்துக்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 6,000 உதவி பொறியாளர், 1,300 கணக்கீட்டாளர், 500 இளநிலை உதவியாளர், கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 2,900 கள உதவியாளர் ஆகிய பதவிகளுக்கு வந்து ஆட்களை தேர்வு செய்கிறதுக்கு 2020 துவக்கத்திலே விண்ணப்பங்கள் வந்து பெறப்பட்டுச்சு. இதற்கு 2,00,000 அதிகமானவர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. கொரோனா ஊரடங்கு மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்னால இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடக்கல அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த தேர்வுகள் வந்து இப்ப ரத்து செய்யப்பட்டிருச்சு. ஸோ காலி பணியிடங்களை விரைந்து நிரப்புமாறு தொழிற்சாலைகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்துட்டே இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அனைத்து பதவிகளுக்கும் வந்து மின்வாரியமே தேர்வு நடத்தி ஆட்களை நியமித்தது. தற்போது வந்து மின்வாரியம் உள்ளிட்ட அரசு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தமிழக அரசோட பணியாளர் தேர்வாணையம் தான் தேர்வு செய்ய உள்ளது. மின்வாரியத்தில் அவசர தேவைகளாக களப்பணிகள் தான் ஆட்கள் தேவை. எனவே களப்பணிகளுக்கு 10,200 ஊழியர்களை நியமிக்க அரசுகிட்ட அனுமதி கோரியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா TNPSC-ல 10,200 வேக்கன்சிக்கான அடுத்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் TNEB-ல எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய போஸ்டிங்கை விடவும் இந்த களப்பணிகளுக்கு தான் எங்களுக்கு ஆட்கள் வந்து இமீடியட்டாக தேவை அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய துறைகள் இருக்குது. ஸோ எல்லா துறைகளுக்குமே இனி TNPSC மூலமாக ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்றனால தொடர்ச்சியாக நம்ம நிறைய வேகன்சிஸ் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்த அப்டேட் வந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.